இது வந்து நேற்று சனிக்கிழமை அப்படின்றதுனால வீட்டில் செஞ்ச சமையல் சக்கரை பொங்கல் வெள்ளத்துலேயே போட்டு கோதுமை செஞ்ச உருண்டு அது மாதிரிலாம் செஞ்சு துளசி மாலைலாம் போட்டு ஐக்கியப்படுக்கை இவருக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி போட்டது அது இல்லாமல் இதில் வந்து நான் இந்த வீடியோவில் இந்த மானு சாமிகளை நமக்கு எதுக்கெல்லாம் முக்கியமாக மாதம் மாதம் வர அந்த நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அதே மாதிரி இன்றைக்கி வந்து திருப்பூர் சிதம்பரம் சித்தர் இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சு சமையல் மட்டும் காட்டுறதுக்காக இல்லை இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் திருப்பூர் சிதம்பர சித்திரையும் அப்புறம் ஒட்டன் சத்திர ராமசாமி சித்திரையும் நீங்கள் வணங்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இந்த நேற்று பண்ணதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் சொல்கிறேன் நடுவில் அந்த ஒட்டன் அந்த விளக்கு தியானம் பண்ணுறதுனால எப்படி கண்ணில் பபிள் வந்தது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த மானுசாமிகளை தொடர்ந்து நான் வந்து செவ்வாழை வச்சு வணங்கிட்டு வரேன் நான் மறந்தாலும் அந்த பழம் தான் இருந்ததுன்ற மாதிரி அவர் வாங்கிட்டு வந்துடுறாரு இப்போ நான் என்ன பண்ணிடுவேன் மானுவ சாமி முடிச்சுட்டு இப்போ இன்னைக்கு வந்து வள்ளலாருடைய பிறந்தநாள்ன்றதுனால இந்த தீப இதுவே வந்து பதினஞ்சு நிமிஷம் கண் மூடாமல் பார்த்துருவேன் அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வேலைக்கீரை இது பண்ணிட்டு அப்படியே விளக்கு பூஜை விளக்கு தியானம் பண்ணலான்னு பண்ணும்போது தான் கண்ணில் வந்து ஒரு சின்ன ப மாதிரி வந்துச்சு ஏன்னா கண் மூடாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ அது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் விஷ்ணு சாஸ்திர சொல்லும்போது கூட நான் அந்த இடத்துல உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு கொண்டேன் சனத் குமார் சௌந்தர்யா தேவி நூற்றி எட்டு முறை இதெல்லாம் சொல்லும்போது முகத்தாண்டு எங்கேயோ இருக்கிற விளக்கு ஆனால் நம்ம அது மாதிரி வணங்கும் போது தியானம் கரெக்டாக நம்ம பண்ணுறதுக்கு சாட்சி என்னன்னா அந்த முகத்துக்கிட்ட அனல் மாதிரி வருது நான் எங்கேயோ தான் விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன் இன்றைக்கி ஆனால் முகத்தை சுற்றி ஒரு அனல் லைட்டாக நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம ஹேர் ட்ரையருக்கெல்லாம் இது பண்ணோம்னா லைட்டாக முகத்தாண்டு ஒரு அனல் காற்று மாதிரி இது அது இருக்குது அதனுடைய சாட்சி தான் அதுக்கு தான் அந்த கண்ணில் பபுள் வந்தது நான் உங்களுக்கு காட்டுறது இந்த மெயினாக விளக்கு தியானம் பண்ண வெடியே மூணு இருபதுக்கு விளக்கு தியானம் அதை பண்ணும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்ணை மூடாமையே கரெக்டாக பார்த்தேன் நடுவில் வேணால் ஒன் செகண்ட் மூடிக்கலாம் முடியலன்னா ஆனால் நான் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்ணை மூடாமையே பார்த்து தியானம் பண்ணேன் அப்போது வந்தது இன்னும் போகலது இந்த கண்ணில் அந்த வந்து ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமி மானுசாமி என்னன்னா அவருடைய சீட சின்ன வயசுலேயே அந்த தங்கவேல் சாமியை ஆசீர்வாதம் பண்ணுறார் அது பின்னாடி வந்து ஓரளவுக்கு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு போகிறார் அவர் தங்கவேல் சாமின்றவர் அவருக்கு டாக்குமெண்ட் இதெல்லாம் கூட இந்திரா காந்தி அவங்க எடுக்க சொல்கிறாங்க அவர் முன்கூட்டியே சொல்கிறார் இந்திரா காந்தியெல்லாம் அவங்களுக்கு நீ பார்ப்ப மீட் பண்ணுவெல்லாம் சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் போ அவர் போயிட்டு பின்னாடி அதெல்லாம் நடக்குது அவர் சொன்னதெல்லாம் அதனால என்ன பண்ணலான்னா நீங்கள் மானுசாமிகளை வந்து வெளிநாடுகள் விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியாக எதனா ஒன்று உங்கள் பசங்க சாதனை பண்ணணும் ஒரு படிப்பு சயின்ஸ் ரீதியாக ஒன்று படிப்பு சயின்ஸுக்கு ரிலேட்டடான படிப்பு இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல பர்டிகுலரா படிப்பு விஷயமா சாதனை பண்ணணும் அந்த அந்த பசங்க இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட நீங்கள் மானுசாமியும் தங்கவேல் சாமியும் சேர்த்த மாதிரி வணங்குறது வந்து உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது பெருமாள் மேல இருந்து வந்த பூ இன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரன்றதுனால ஒட்ட சத்திரம் ராமசாமி சித்திரையும் நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இவர் வந்து திருப்பூர் சிதம்பரம் சித்தர் சிதம்ப இவர் தான் வந்து திருப்பூரூர் கந்தசாமி கோயிலை கட்டினவர் மதுரை மீனாட்சி அம்மா சொல்லி இவர் வந்து இங்கே கட்டினார் அதனால் இவரையும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிகொஸ்ட்